రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్థితరాణి త్రణాయ మేనే అస్మద్గురోద్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితావ తయస్తనయా విభూతి సర్వం ఇదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగలం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిగేణ పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువిడిదినాళింద్రుం తెన్కురుహూరింద్రుం మరువినియ వన్పురుణలింద్రుం அருமறைகளந்தாதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று சடகோ வன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த வெறும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் நெய்யா உயர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்போன் யாழினிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிராடத்தேந்து தத்வேதித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சதஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ர சத் சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே புருஷார்த்த நிஷ்கர்ஷம் பண்ணக்கூடியதாக இருக்க எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்கிற திருவாய்மொழியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாய்மொழியிலே முக்கியமான சில பாசுரங்களை எடுத்தால், முக்கியமான சில திருவாய்மொழியை எடுத்தால் அதில் எம்மா வீடு வரும். எம்மா வீடு என்றே சொல்வார்கள். இல்லை மோட்சத்தில் கூட பரம புருஷார்த்தமாக நாம் செய்ய வேண்டியது எம்பெருமானுடைய பிரீத்திக்கான கைங்கரியம், அதில் நமக்கான கைங்கரியம் அல்ல என்கிற ஒரு நல்ல விஷயத்தை நாராயணாய நமஹா என்று துவயமந்திரத்திலே சொன்ன விஷயத்தை இங்கே அழகாக அருளி செய்கிறார். அழகாக சாட்சா சுவாமி சொல்லும் போது, தன்னுடைய பிரயோஜனம் பிரதானமாக ஆதல், உபயோகோ பிரதானமாக வந்திருக்கே, எம்பெருமான் தன் பிரயோஜனமே பிரதானமாக செய்வித்துக் கொள்ளுகை அப்படிங்கிற, தன்னுடைய பிரயோஜனமும் கிடையாது, உபயோகோ எனக்கும் பெருமானுக்கும் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் என்பதும் கிடையாது, பெருமானுடைய பிரயோஜனமே பிரதானமாக கைங்கரியம் செய்ய வேண்டும். தனக்கு ஏதோ பலனுக்காக கைங்கரியம் செய்தால் அது சாதாரணமாக ஒரு கூலிக்காக வேலை செய்வது போல ஆகும். இரண்டு பேருக்குமாக எஜமானுக்கும் அடிவைக்கும், அதாவது சேஷிக்கும் சேஷனுக்குமாக இரண்டு பேருக்கும் பிரயோஜனம் உண்டு என்று இருந்தால் அது
தனக்கும் செய்ததாக ஆகும், அவருக்கும் செய்ததாக ஆகும். ஆனால் அப்படி இல்லாமல் எம்பெருமான் தன் பிரயோஜனமே பிரதானமாக, எம்பெருமானுடைய பிரயோஜனமே பிரதான், அதற்காக கைங்கரியம் அப்படிங்கிற விஷயம்தான் பிரதான விஷயம், முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய பாசுரம் நான்காவது பாசுரம். முதல் மூன்று பாசுரத்திலே மூன்று விதமான கைங்கரியம் நமக்கு உத்தேசியம் என்பதை சொன்னார். முதல் பாட்டிலே காயிகமான கைங்கரியம், சரீரத்தினாலே செய்யக்கூடிய கைங்கரியத்தையும், இரண்டாம் பாட்டிலே மானசமான கைங்கரியத்தையும், மூன்றாம் பாட்டிலே வாச்சிகமான கைங்கரியத்தையும் பிரார்த்தித்தார் என்று பார்ப்போம். இப்பொழுது நான்காவது பாசத்திலே அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை, அதாவது எம்பெருமானுக்காகவே இந்த கைங்கரியம் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று என் மனக்கே வந்து இடைவீடின்று மன்னி, தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே, எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே. எம்பெருமான், எல்லா காலத்திலும் நீ எனக்கே ஆட்சிய வேண்டும், வேற யாருக்கும் கைங்கரியம் செய்யக்கூடாது என்பதை தன் திருவாயாலே அருளி செய்ய வேண்டும். துளியும் இடைவீடு இல்லாமல் என்னுடைய மனசிலே வந்து நிலையாக நின்று கொண்டு என்னை தனக்கே ஆட்சி செய்து கொள்ள வேண்டும். தனக்கே என்றால் பிறருக்கு யாருக்கும் இல்லாமல், எனக்கும் இல்லாமல், எம்பெருமான் தன் பலனுக்காகவே என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய கண்ணனை நான் அபேட்சிக்கும், நான் வேண்டிக் கொள்ளும் பயன் இதுதான் என்பதாக பாசுரத்தினுடைய அர்த்தம். எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே என்று பாசுரத்தின் முடிகிறது. எனக்கே கண்ணனைனா என்னுடையதே, என்னுடையவனே ஆன கண்ணனை யான் கொள் சிறப்பே, யான் வேண்டிக் கொள்ளும் சிறப்பு இதுதான், என்னுடைய சிறப்பான பிரார்த்தனை இதுதான், நான் கேட்டுக்கொள்ளும் பலன் இதுதான். என்ன என்றால் தனக்கே ஆக என்னை கொள்ளும் இதே இதுதான், இதேனா இதுதான், தனக்கே ஆக என்னை கொள்ளும், என்னை தனக்கேயாக தன்னுடைய பலனுக்கே ஆக என்னை ஆட்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அர்த்தம். தனக்கே ஆக என்னை கொள்ளும். எம்பெருமான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தான் செய்ய வேண்டிய விஷயத்தை, எம்பெருமான் செய்ய வேண்டிய விஷயத்தை எம்பெருமானுக்கு சொல்லக்கூடிய பாட்டு இது. பிள்ளான் சாதிக்கிறார், தம்மை அடிமை செய்வித்துக் கொள்ளும்படியே எம்பெருமானை கற்பிக்கிறார் அப்படின்னு. எம்பெருமானே, என்னுடைய கைங்கரியத்தை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உமக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு எம்பெருமானுக்கு சொல்றாரா இவர். எம்பெருமானை கற்பிக்கிறார், சொல்லி அவருக்கு பாடம் சொல்ற மாதிரி சொல்றார், நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் என்பதாக. எப்படி ஆனால் திருப்பாவையில் வந்ததோ, நீலா துங்க தனகிரி தடி சுத்தம் உத்போஜ கிருஷ்ணம் பாரார்த்தியம் சொம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. ஆண்டாள் நாச்சியார் அங்கே நப்பிண்ணை பிராட்டியோடு சேர்ந்திருந்த எம்பெருமானை எழுப்பி சுப்பிரபாதம் பாடி பாரார்த்தியம் சொம், தன்னுடைய பாரார்த்தியத்தை, நான் உனக்கே தாசனாக இருக்க கடவுள் என்பதாக தன்னுடைய விஷயத்தை அத்யாபயந்தி கண்ணனுக்கு சொல்லிக் கொடுத்தாராம். திருப்பாவையில் அறிவுராய் என்று வரும். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு வரும். சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு வரும். நான் எதுக்காக உன்னை வந்து எழுப்பி இத்தர பண்றேன், இந்த பொருள் என்ன, என்ன பலன் என்பதை கேளாய், நான் சொல்றேன் நீ கேளு. அதனால்தான் பட்டர் சாதிச்சர் அத்யாபயந்தி அப்படின்னு கண்ணனுக்கு சொல்லி கொடுக்கிறாராம், கண்ணனுக்கு பாடம் நடத்துகிறாராம் ஆண்டாள்.
நீர் எங்களுக்கெல்லாம் சுவாமியானபடியாலே நாங்கள் தாசர்களானபடியாலே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாதுங்கிற விஷயத்தை கண்ணனுக்கு பாடம் நடத்துகிறாராம் ஆண்டாள். அதே மாதிரி இங்கே நம்மாழ்வார் தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே நீர் உமக்கேயாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை எம்பெருமானுக்கே பாடமாக கற்பிக்கிறார். நீர் எப்படி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, எனக்கே ஆட்சி எக்காலத்தும் என்று எல்லா காலத்திலும் எனக்கே நீ கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை உன் திருவாயாலே அருளி செய்ய வேண்டும். அப்புறம் என் மனத்தே வந்து இடைவீடின்றி வந்து என்னுடைய மனசிலே வந்து இடைவிடாமல் நிரந்தரமாக நீ இருந்து கொள்ள வேண்டும். என தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே, நீ என்ன பண்ணணும் கேட்டா உனக்கேயாக என்னுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக வாக்கினாலே எனக்கே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும், என் மனசிலே வந்து இருக்க வேண்டும், உனக்கேயாக என்னை நீயே ஆக்கிக் கொள்ள வேண்டும். மூணு விஷயம்தான் அழகா சொல்ற. தனக்கேயாகங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மூணையும் தான் பிள்ளை அழகா சொல்லும் போது, சர்வகாலமும் எனக்கே அடிமை செய் என்று திருவாயாலே அருளி செய்தருளி, இது ஒண்ணு. ஒரு க்ஷணமாத்திரம் ஒழியாமே என் நெஞ்சிலே புகுந்து இருந்தருளி, இது ரெண்டாவது. தாம் சாத்தியருளும் சாந்து சந்தனம் திருமாலை திருப்பறி வட்டங்கள் போலே என்னை தனக்கே சேகமாக கொள்ளும், இதுவே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பு என்கிறார். நீ உனக்கேயாக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, அதுக்கு உதாரணம் சொல்ற, சாந்து சந்தனம் திருமாலை திருப்பறி வட்டங்கள் போலே. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக சாந்து இருக்கு. சாந்து அப்படின்னா கஸ்தூரி முதலானதெல்லாம், குங்குமம் பூ எம்பெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய குங்குமம் பூ முதலானதெல்லாம், சந்தனம் முதலானது, திருமாலை, திருப்பரிவட்டம், வஸ்திரங்கள், இதெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியமாக எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்ளும் போது எம்பெருமான் தன்னுடைய பலனுக்காக அவற்றை ஏற்றுக்கொண்டானா அவற்றினுடைய பலனுக்காக ஏற்றுக்கொண்டானா என்று பார்த்தால், அவற்றினுடைய பலன் என்று சொல்ல முடியாது. ஏனால் பொதுவாக அச்சேதனமான பதார்த்தங்களுக்கு தனியாக என்ன பலன் இருக்க முடியும்? சாந்துக்கோ சந்தனத்துக்கோ திருமாலைக்கோ திருப்பரிவட்டத்துக்கோ விஷயமே தெரியாது. எம்பெருமான் தனக்கேயாக ஏற்றுக்கொள்வது போலே என்னையும் அதே போல தனக்கேயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் வஸ்திரம் மாலை சாந்து சந்தனம் போலே என் பலனை எதுவும் நான் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காதபடி, அதாவது இந்த விஷயத்திலே நான் அச்சேதனமாக இருக்க வேண்டும். அச்சேதனம் எப்படி தனக்கு எதுவும் எதிர்பார்க்காதோ அந்த மாதிரி நானும் எனக்கு எதுவும் எதிர்பார்க்காமல் உனக்கு கைங்கரியம் செய்பவனாக ஆக வேண்டும். அப்படி நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் எம்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற. அதாக பார்த்தோம் என்றால், எம்பெருமான் சந்தனத்துக்கு என்று சில குணங்களை கொடுத்திருக்கான், குளிர்ச்சி நல்ல மனம் முதலானதெல்லாம். மாலைக்கு சில, அதாவது புஷ்பங்களுக்கு சில குணங்களை கொடுத்திருக்கான், நல்ல மிருதுவானது, நல்ல குளிர்ச்சி, நல்ல அழகு, நல்ல மனம் முதலானதெல்லாம். திருப்பரிவட்டத்துக்கு என்று சில குணங்களை கொடுத்திருக்கார். அந்தந்த குணங்களை கொடுத்து அந்தந்த குணங்களோடு கூடிய அந்த வஸ்துவை எம்பெருமான் தான் ஏற்று அனுபவிக்கிறார். அதே போலதான் சந்தனத்துக்கு நல்ல மனத்தை கொடுத்தார் போலே, புஷ்பத்துக்கு நல்ல ரூபத்தை கொடுத்தார் போலே, நல்ல மனத்தை கொடுத்தார் போலே, விளக்குக்கு நல்ல பிரகாசத்தை கொடுத்தார் போலே, எங்களுக்கு சேத்தனர்களான ஜீவர்களான எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கா. இதுவும் அவனுக்கு உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக. சந்தனத்தினுடைய மனமும் குளிர்ச்சியும் சந்தனத்துக்கு உபயோகப்படாது, எம்பெருமானுக்கு தானே உபயோகப்படும். புஷ்பத்தினுடைய நல்ல வாசனையும் நல்ல நிறம் புஷ்பத்துக்கு உபயோகப்படாது, எம்பெருமானுக்கு தானே உபயோகப்படுறது. அதுபோல என்னுடைய ஞானமும் என்னுடைய கைங்கரிய சக்தியும் எனக்கு உபயோகப்பட வேண்டாம், அது உனக்கே உபயோகப்பட வேண்டும், அப்படி உனக்கே ஆக்கிக்கொள் நீ அப்படின்னு எம்பெருமான் கிட்ட பிரார்த்திக்கிறார். எம்பெருமான் நமக்கு இந்த சைதன்யத்தை, இந்த ஞானத்தை கொடுத்ததே அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான், வேறு பலனே கிடையாது. இதுக்காக தான் கொடுத்திருக்கார், நமக்கு தனக்கு உபயோகப்படணும் என்பதற்காகத்தான் கொடுத்திருக்கார். அதனாலே அப்படியே என்னை சேஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தனக்கேயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை
இங்கே பிரார்த்திக்கிறார். தனக்கே என்னை கொள்ளு மீது எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே அப்படின்னு. கஸ்தூரி காஷ்மீரா வெங்கராகம் சந்தனாதிகள் சைதன்ய சூன்யங்களாகையாலே அவற்றை கேவலம் சுவார்த்தமாக சீகரிக்கும் அப்போலே சைதன்யம் உண்டான என்னையும் கேவல சுவார்த்தமாக சீகரிக்க வேணும் என்கிறார். பாதாத்து விதீகரணார்த்தம் பகு திருஷ்டாந்தோ பாதானம் வியாக்கியானம். கஸ்தூரி முதலான அங்க ராகங்கள் சந்தனங்கள்லாம் சுவார்த்தமாக இருக்கும், நிபுணவானுக்கு மட்டும்தான், ஏன்னா அதுக்கு சைத்தன்யம் கிடையாது. அதனால இந்த விஷயத்துல எனக்கு சைத்தன்யம் இருந்தாலும் இந்த சைத்தன்யம் உனக்கு உபயோகப்படுறதுதான் இருக்கே தவிர வேற எனக்கு கிடையாது. ஆஹ், எனக்குன்னு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு பல பல உதாரணம் சொல்லுங்க. சந்தனம் திருமாலை சாந்து திருப்பொறி ஓட்டம் நிறைய ஏன்னு சொல்லிருக்காருன்னா, பாராட்டு திருடீகரணார்த்தம் நன்னா நமக்கு புரிய வைக்கணும். எம்பெருமானுக்கே தான் தனக்கு இல்லைங்கிறது நல்லா புரிய வைக்கணுங்கிறதுக்காக நாலு அச்சேதனத்தை எடுத்திருக்க. அதே மாதிரியாக இந்த ஆத்மஸ்வரூபமும் ஆகணும் அப்படின்னு. ஒரு கண மாத்திரம் ஒய்யாமே எண்ணெஞ்சிலே புகுந்திருந்தொருள் தாம் சாத்தியருளும் சாந்து சந்திரன் திருமாலை திருப்பறி வட்டங்கள் போலே என்னை தனக்கே சேகமாக கொள்ளும். இதுவே எனக்கே கண்ணனை அன்கொள் சிறப்பு. கடைசி வரையில எனக்கே கண்ணனைனா என்னுடையதே ஆன கண்ணனைன்னு அர்த்தம். என்னுடையனான கண்ணனை நான் வேண்டிக் கொள்ளும் விஷயம் இதுதான், வேறு எதுவும் இல்லை என்றார். ஆக கைங்கரியத்திலே பிரதானமான விஷயத்தை இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். அதனால இந்த பத்து பாசுரத்திலேயே இந்த ஐந்தாவது நாலாவது பாசனம் தான் மிக மிக முக்கியமானது என்று பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார். எப்படி திருவாய்மொழியிலே எம்மா வீடு முக்கியமோ, அவர் எம்மா வீட்டிலே இந்த பாட்டு முக்கியம். அதனால் இந்த பாட்டை அழகாக சொல்லும்போது எம்மா வீட்டில் எம்மா வீடு என்பதாக அழகாக ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் நல்ல உதாரணம்னு ஆச்சாரியர்கள் செய்துள்ள கைங்கரியம் தான் நல்ல உதாரணம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே இளைய பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் அவர் கைங்கரியம் செய்ததை நல்ல உதாரணமாக காண்பிக்கிற விளக்கம். பெருமாளும் பிராட்டியுமாக காட்டுக்கு போகும்போது லக்ஷ்மண பெருமாள் தானும் கூட வர வேண்டும் என்று அபேட்சித்தார். பெருமாளையும் பிராட்டியையும் பிரார்த்தித்தார். பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு பெருமாளிடம் பிரார்த்தித்தார். அப்பொழுது என்னை கட்டாயம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த இளைய பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் அழகாக சொல்கிறாராம், குருஷ்வ மாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே என்பதாக அழகான ஸ்லோகம் ஒன்று விஞ்ஞாபனம் பண்ணார். முதலில் பெருமாளும் பிராட்டியுமாக காட்டுக்கு போக சித்தமாக அவர்கள் வரும்போது பிராட்டி இருக்கிற சந்நிதியை பார்த்து சப்ராதுச்சரணோ காடம் ரிபீட்ய ரகுநந்தனா சீதா மூவாச்ச அத்தியசாக ராகவன்ச மகாவிரதம். சீதா பிராட்டியும் ராகவனை பார்த்தும் பெருமாளை பார்த்தும் விண்ணப்பம் செய்கிறார். அப்ப அழகா சொல்ற, குருஷ்வ மாம் அனுசரம் என்னையும் அனுசரணாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உம்மோடு கூட உமக்கு பின்னாடி காட்டுக்கு வந்து உமக்கு சர்வ கைங்கரியம் பண்ணுவனாக என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். குருஷ்வ மாம் அனுசரம் வைதர்மியம் நேக வித்யதே, இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது, இதை மாற்றி செய்ய வேண்டாம். ஏற்றுக்கொண்டபடியால் ஏதாவது குறைவு வருமா என்றால் ஒரு குறைவும் இருக்காது, உமக்கும் ஒரு குறவு இருக்காது, எனக்கும் ஒரு குறவு இருக்காது, ஒன்னிலும் ஒரு குறவும் ஏற்படாது. கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி, நானும் கிருதார்த்தனாக ஆவேன். நான் பிறந்த பயன், நான் உம்மோடு படித்த பயன், இது எல்லாவற்றையும் பெற்று உமக்கு கைங்கரியம் செய்து நான் நிறைவு பெறுவேன். இது அத்தனையும் சொன்ன இளைய பெருமான் கடைசியில் அழகான விஷயம் சொல்ற, தவச அர்த்த பிரகல்பதே உம்முடைய பிரயோஜனமும் கிடைக்கும் அப்படின்னார். எனக்கு கிருதார்த்தனாவேன் என்பது முக்கியம் இல்ல, உமக்கு பிரயோஜனம் கிடைக்கும். என்ன அழிச்சுன்னு போனார்னா உமக்கு நல்லதுங்கிற, ஏன்னா உமக்கு சகலவித கைங்கரியம் பண்ண போறேன் அங்கே காட்டிலே. சகலவித கைங்கரியம் பண்றதுக்கு உமக்கு என்ன விட்டா ஆள் கிடையாது. அது மாத்திரமில்ல, நான் கைங்கரியம் பண்ணும்போது நான் எனக்காக பண்ண போறது இல்ல, உமக்காகவே பண்ண போறேன். அப்போ தவச்சார்த்த பிரகல்பதே, உமக்கும் பலன் கிடைக்கும், அதையும் யோசிச்சு பாரும் அப்படின்னு சொன்னப்புறம் தான் பெருமாள் கூப்பிடுறேன்.
நக்கோனுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. முதல்ல குருஷ்வ மாம் அனுச்சரம் தான் சொல்ற, என்னை அனுச்சரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா உமக்கு பலன் அர்த்தம். உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா உம்முடைய பலனுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அர்த்தம். தமிழ்ல அப்படித்தானே வரும். தமிழ்ல சலுகை செய்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் சலுகை பண்றான் வச்சுக்கோங்க, சலுகை செய்கிறான், சலுகை செய்து கொள்கிறான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சலுகை பண்றான், சலுகை செய்கிறான் அப்படின்னா ஏதோ பார்க்க பண்றான் அர்த்தம். சலுகை செய்து கொள்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அவன் தனக்காக பண்ணிக்கிறான் அர்த்தம். முதல்ல சலுகை பண்றான்னா யாருக்காக வேணா பண்ணலாம். சலுகை செஞ்சுக்கிறான்னு சொல்லுவா சாமான்யம். சலுகை செய்து கொள்கிறான் அப்படின்னா தனக்காக தானே அது தானே சாப்பிட போறான் அப்படின்னு அர்த்தம். சலுகை செய்து கொள்கிறான் அப்படின்னா செய்கிறான், செய்து கொள்கிறான், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. செய்து கொள்கிறான் அப்படின் போது தனக்காக பண்ணிக்கிறான் அர்த்தம். அதுதான் சொல்ற குருஷ்வ மாம் அனுச்சரம், என்னை அனுச்சரனா ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறா. அப்ப ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல இது ஆத்மனை பதம்னு சொல்லுவோம். ஆத்மனை பதம்னா தனக்கு பலன் வரணுங்கிறதுக்காக சொல்லணும் அவருக்கு. அப்ப என்னை என்னை அனுச்சரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னா ஏற்றுக்கொண்டால் உனக்கு பயன், உமக்கு பயன் அப்படின்னு அர்த்தம். எம்மை அனுச்சரனாக ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல எம்மை அனுச்சரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாமா. எம்மை அனுச்சரனாக ஏற்க வேண்டும் அப்படின்னா அப்போ நான் கைங்கரியம் பண்ற எனக்கு பிரயோஜனம் அர்த்தம். அனுச்சரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா உமக்கு பிரயோஜனம் அப்படின்னு அர்த்தம். இது கூட்டுனா உமக்கு பயன். வைதர்மியம் நேக வித்தியதே, இதுல மாத்தி எதுவும் கிடையாது. பதிலாக எனக்கு பலன் அப்படிங்கறதும் கிடையாது. இதை மாத்தி செய்ய முடியாது. இதில் தர்மக்குறவு கிடையாது. பல அர்த்தம் இருக்கு. கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே, நான் கிருதார்த்தனாவேன். உமக்கு கைங்கரியம் பண்றதுதானே நான் அபேட்சிக்கிறேன். உமக்கு கூட கைங்கரியம் பண்ணா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு எந்த பலவும் வேண்டாம். தேவலோக கமணம் இல்ல அமரத்துவம் மிகவும் இங்கிருந்தா ராஜ்யத்துல சூரியமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது தேவையில்லை. தேவலோகத்தையே கொடுத்தாலும் வேண்டாம். ஏன்னா எனக்கு தேவர்களாக தேவாதி தேவனா அதாவது அமரர்களே ஒருத்தனா இருக்கணும்னா அதுவும் எனக்கு வேண்டாம். என்ன கேட்டா உமக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தால் அது எனக்கு போதுமானது. இது எனக்கு ஒரு பலனை கேட்கலாம், நான் வேற பலனை கேட்கலாம். ஆனா எனக்கு பலனை கேட்கல, உமக்கு கைங்கரியம் பண்றதுதான் என்னுடைய பலன். உமக்கு கைங்கரியம் பண்றதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்ப கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி, என்னை ஏற்றுக்கொண்டீரானால் நான் கிருதார்த்தனாவேன். என்ன ராஜ்யத்துல விட்டுட்டு நீ ராஜ்யத்தை பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா அப்ப நான் பெற்ற பலன் கிடையாது. அது அது எனக்கு தேவையில்லை. வேற ஏதாவது அம்மா அப்பாவை பாத்துக்கோன்னு சொன்னா அதுவும் எனக்கு தேவையில்லை. அகந்தாவது மகாராஜே பித்திருத்தம் நோபலட்சியேங்கிற அர்ப்பண பெருமாள், இந்த மகாராஜர் பிதாவாவே நான் நினைக்கலங்கிற ஒரு இடத்துல கோபத்துல சொல்ல வார்த்தை அது. அப்போ அடுத்த வார்த்தை அழகா சொல்ற, இந்த மகாராஜரை நான் பிதாவாவே நினைக்கல, என்ன பொறுத்த வரைக்கும் பிதா அப்படிங்கிறவர் மாதா அப்படிங்கிறவர் எல்லாமே ஸ்ரீராமன் தான், எங்க அண்ணாதாங்கிற பகவான் கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைக்கிறவர். அதனால இந்த அரண்மனை போகமோ இல்ல அப்பாவோட கூட இருக்கிறது முதலான சௌக்கியமோ இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. வைதர்மியம் நேக வித்தியதே கிருதார்த்தோகம், இதெல்லாம் இருந்தா நான் கிருதார்த்தன் ஆக மாட்டேன். ஆனா என்னை கைங்கரியத்துல ஏத்துண்டீரேன்னா அப்போ நான் கிருதார்த்தனாவே, நான் பிறந்த பலன் கிடைக்கும், செய்ய வேண்டியது செஞ்சனாவேன். சிருஷ்டஸ்தம் வனவாசாய அப்படின்னு சொன்னார் சுமித்ரா தேவி. சுமித்ரா தேவி தன்னுடைய குழந்தையான லக்ஷ்மணனை பார்த்து சொல்லும் போது நீ காட்டுக்கு போகணும்னார். போகணும்னா காட்டுக்கு போறேன்னு அம்மா கிட்ட பையன் சொல்லும் போது அம்மா வந்து போக வேண்டாம் தான் சொல்லுவா. ஸ்ரீராமனையே வந்து பெருமாள் காட்டுக்கு போகும்போது ஸ்ரீராமனையே கௌசல்யா அம்மா வந்து நீ காட்டுக்கு போக வேண்டாம் இங்க இருந்தான்னு சொல்லுவா, இதுக்காக கஷ்டப்படணும். ஆனா சுமித்ரா தேவி என்ன சொன்னா லக்ஷ்மண பார்த்து நீ காட்டுக்கு போ அப்படிங்கிற, கச்ச கச்ச அப்படிங்கிற, போ போ அப்படிங்கிற. என்ன கேட்டா சிருஷ்டஸ்தும் வனவாசாய, நீ காட்டுக்கு போறதுக்குதான் நீ சிருஷ்டா, காட்டுக்கு போகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்காய், நீ பிள்ளையா பிறந்ததே இந்த காரியம் செய்யறதுக்கு தான். இது இல்லாட்டா இது செய்யல அப்படின்னா பிறந்தும் பிரயோஜனம் இல்ல. இதுக்காகவே தான் நீ பிறந்திருக்க, அதனால இதை கட்டாயம் செய்ய. சுமித்திரிக்கு என்ன பயம்னா காட்டுக்கு போகலன்னு சொல்ல புரியும் பயம். காட்டுக்கு போகலன்னு சொல்லாத, நீ காட்டுக்கு போகும். ராமய பிரகாதம் பிரமாதம் மா கார்ஷிகி புத்திர பிராத்தரி கச்சதி அப்படின்னு தன்னுடைய புத்தனை கூட்டு
பூர்வமேவ அக்னி சொல்ல பிராட்டி சொல்றார் சுந்தரகாண்டத்தில் இந்த விஷயத்தை. இப்படி சுமித்ரையானவர் லக்ஷ்மண பெருமானை எப்படி காட்டுக்கு அனுப்பிச்சார் அப்படிங்கறத சீதா பிராட்டி அழகா சொல்ற. பூர்வேவ அனுஜ சனுயாத்திரார்த்தே துருமச்சீரைகி அலங்கிருத்தா அப்படின்னு. அதாவது பிராட்டி அழகா ஒரு விஷயம் சொல்ற, திருவடி ஆஞ்சநேயர்கிட்ட பிராட்டி சொல்ற விஷயம் இது. தசரதர் வந்து ஸ்ரீராமனை கூட்டு காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணிட்டார்னா, மனசா பூர்வம் ஆசாத்திய வாச்சா பிரதி கிரகிதவான். அவர் மனசாலே முதல்ல காட்டுக்கு போயிட்டாராம். முதல்ல அப்போன்னு சொன்ன உடனே உடனே மனசாலே காட்டுக்கு போயாச்சார். அதுக்கப்புறம் தான் வாச்சா பிரதி கிரகிதான், வாசனாலே சொல்ற சரி நான் போறேன் அப்படின்னு வாசனாலே அப்புறம் தான் சொல்ற. சில சமயம் என்ன அவன் கேட்டான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது சரி பாக்கலாம் அப்படின்னு முதல்ல வாக்குல சொல்லுவோம், அப்புறம் அதை பத்தி யோசிப்போம் போனா என்னென்ன கஷ்டம் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்ல, சகா அந்த பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல மனசனால ஏத்துட்ட ஏன்னு கேட்டானா, அபிஷேகாது பரம்பரியம் ச பிதரு வச்சனம் ஸ்ரீமான், அபிஷேகாது பரம்பரியம் மனசா பூர்வமாசாத்திய வாச்சா பிரதி கிரகிதவான். அந்த பிதரு வச்சனம் இருக்கும் இல்லையோ, பிதரு வச்சனத்தை செய்யறதுல அத்தனை ஆசையாம். இது அபிஷேகாது பரம்பரியம், பட்டாபிஷேகத்தை காட்டும் ரொம்ப பிரியமானது. பட்டாபிஷேகம் பண்றேன் அப்பா சொல்றாரு. இப்ப பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொன்ன மறுநாள் கூட்டு காட்டுக்கு போங்கிற, காட்டுக்கு போன்னு நேத்து பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொன்னீரு, இன்னைக்கு காட்டுக்கு போன்னு சொல்லிடுறே, ஏன் இப்படி மாத்தி சொல்றேன்னு கேட்கணும். அப்படி இல்ல, பிதர்வச்சனம் எதுவானாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறவர், அந்த பிதர்வச்சனத்தை செய்யறது அப்பாவுடைய வச்சனத்தை செய்யறதுங்கிறது அபிஷேகத்தை காட்டுல முக்கியம் அவருக்கு. பித்துர்வச்சனம் ஸ்ரீமான் அபிஷேகாது பரம்பரியம், ரொம்ப பிடிச்ச விஷயம். மனசா பூர்வம் ஆசாத்திய வாச்சா பிரதி கிரகித்தவான், முதல்ல மனசனாலே எடுத்துட்டார், அப்புறம் வாசனாலே ஏத்துக்கிறார், அதுக்கப்புறம் தான் சரீரம். அப்படி அழகா போறது, அப்படி பெருமாளே ஏத்துட்டார். அப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறானா, இவரை சொன்னார் அவர் மனசனால பூர்வம் ஏத்துட்டா இருக்கட்டும், பெருமாளுடைய கதை கேட்டோம், இளைய பெருமாளுடைய கதை பாருங்கோ, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பூர்வஜஸ்ய அனுயாத்திரார்த்தே துருமசீரை அலங்கிருத்தா அப்படின்னு. உடனே அவருக்கு அனுயாத்திர பெருமானோட கூட காட்டுக்கு போகணுங்கிறதுக்காக அலங்காரத்தோட நிக்கிறாராம். மர உரியெல்லாம் தரிச்சுண்டு அலங்காரத்தோட நிக்கிறார், காட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்க. நீங்க சொல்லுங்க காட்டுக்கு போன வரேன்னு வரலாம் சொல்லுங்க, சொன்ன தோ ஆச்சு தோ ட்ரெஸ் மாத்தின்னு வந்துடுற அப்படின்னா கிடையாது. முதல்லயே துருமச்சீரைகி மர உரி முதலாவது எல்லாம் தரிச்சுண்டு தயாரா இருக்க. பூர்வமேவ முதல்ல ராமனாவது அப்புறம் கிளம்புற, இவர் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாராம் இளைய பெருமாள். ஏன்னா அவ அம்மா கிளப்பிட்டார், சுமித்ரா தேவி அப்படி சொல்லிட்டார். துருமச்சீரைகி அலங்கிருதாங்கிற மரவுரிகளாலே அலங்கரிக்கப்பட்டார். அழகான பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரிச்சிருந்த ராஜகுமாரா இருந்த லக்ஷ்மண பெருமாள் அந்த பட்டு பீதாம்பரங்கள்லாம் களைந்து மரவுரியை தரிக்கும் போது அலங்கிருதா நல்ல அலங்காரத்தோட இருக்கார் அப்படின்னு சொல்றான். முன்னாடி தானே அலங்காரம் சொல்லணும், ஆபரணத்தோடு இருக்கும் போதுதானே அலங்கிருதான்னு சொல்லணும், பட்டு பீதாம்பரத்தோடு இருக்கும் போதுதானே அலங்கிருதான்னு சொல்லணும். ஆனா ஆபரணத்தையும் விட்டுட்டு பட்டு பீதாம்பரங்களையும் விட்டுட்டு துருமச்சீரம் மரவுரி தரிச்சிருக்கும் போது அலங்கிருதான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இது அலங்காரம் பகவானுக்கு கைங்கரியம் செய்வதற்கான ஒரு வேஷம் இருக்கு இல்லையோ அதுதான் அலங்காரம். சின்ன குழந்தையா இருந்தா கூட வேட்டி உடுத்தி திருமணம் எல்லாம் இட்டு வச்சு பார்த்தா அழகா இருக்கும். அப்படி கோயிலுக்கு போய் தான் அந்த குழந்தைக்கு கைங்கரியத்துக்கான ஒரு வேஷம், அது வேட்டிங்கிறதோ திருமணங்கிறதோ இதெல்லாம் கைங்கரியத்துக்கான வேஷம் தானே, பகவத் தாசன்கிறத காமிக்க கூடிய ஒரு வேஷம் தானே. அதனால அந்த மாதிரி ஒரு வேஷத்திலே லக்ஷ்மண பெருமாள் இருக்கிறதை பிராட்டி கொண்டாடினார் சுந்தரகாண்டத்திலே ஒரு அந்த விஷயம். அப்படியே லக்ஷ்மண பெருமாள் பெருமாளுக்காகவே தான் இருப்பதை அழகாக அந்த ஸ்லோகத்திலே சொன்னார், தவச அர்த்த பிரகல்பதே அப்படின்னு. அது மாத்திரமல்ல நடைமுறையிலையும் காமிச்சார். ஒரு சமயம் பஞ்சவட்டியில பெருமாள் போய் சேர்ந்த போது பஞ்சவட்டியில ஒரு ஆசிரமம் ஒண்ணு கட்டணும், இது லக்ஷ்மண பெருமாள்கிட்டதான் ஆசிரமம் கட்ட சொல்லி பெருமாள் செய்ய சொல்ற வழக்கம். லக்ஷ்மண பெருமாள் எல்லா காரியமும் செய்யக்கூடியவர்களால சகலவித கைங்கரியம் உண்டு. இவருக்கு தெரிஞ்சது தெரியாதெல்லாம் அவருக்கு தெரியும், பெருமாளுக்கு தெரியாத விஷயம் கூட லக்ஷ்மண பெருமாளுக்கு தெரியும்.
சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் பண்ணக்கூடியவர். அதனால ஒரு பர்ணசாலையை நிர்மாணம் பண்ண சொன்னார் பெருமாள். இல்லப்பா ஒரு நல்ல இடமா பார்த்து, உனக்கு பிடிச்ச இடமா பார்த்து ஒரு பர்ணசாலை நிர்மாணம் பண்ணு அப்படின்னா, அப்ப லக்ஷ்மண பெருமாள் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டான். அவ கண்ணுல ஜலம் விட்டு அழறான், இப்படி சொல்லிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் அவருக்கு. நீ ஏன் என்னாச்சு அப்படின்னா, இப்படி சொல்லலாமோ தேவரீரா, நான் என்ன சொன்னேன் தப்பா என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்வயந்து ருச்சிரே தேசே கிரியதாம் இது மாம் வத, நான் பர்ணசாலை கட்டுவது உமக்காகத்தானே, உம்முடைய பலனுக்காகத்தானே, ஆனால் நீரே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்திலே கட்டுன்னு என்ன ஆஜ்ஞாபனம் பண்ண வேண்டாமா? அப்பனா ஒரு நல்ல இடமா பார்த்து நீயே கட்டிக்கோன்னு சொல்றீரேன், என்னுடைய நல்ல இடமா நான் பாக்கிறேன், என்னுடைய பலனா நான் எதிர்பார்க்கிறேன், அதெல்லாம் கிடையாது. உமக்காகத்தானே எல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உமக்காக கைங்கறி பண்ணிட்டு இருக்கேன், 100 வருஷம் ஆனாலும் உமக்காக கைங்கறி பண்ணிட்டு இருக்கேன். என்ன கேட்டா, இந்த பஞ்சவட்டியை நிர்மாணம் பண்ணும்போது காட்டல கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷமா பெருமாளுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு லக்ஷ்மண பெருமாள். 13 வருஷம் கைங்கறி பண்ணா அவருக்கு என்னென்ன வேண்டும் வேண்டாம் எல்லாம் இவருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இவரு 13 வருஷம் ஒருத்தர் கைங்கறி விடாது பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் இவர் சொல்றதுதான் அவர் கேட்ப. பொதுவா லோகத்துல அப்படிதானே, என்ன எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்வா. உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறத எத்தனை வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாதா, நீங்க திருப்பி சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்வா. அப்போ சக்கர பெருமாளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அது மாத்திரம் இல்லாம இத்தனை வருஷம் விடாத கைங்கரியம் பண்றவருக்கு உண்மையில அவருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கும். அதனால பெருமாள் என்ன பண்ணார், நீ பார்த்து ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டிக்கோ என்று சொல்லச்ச. ஆனா லக்ஷ்மண பெருமாள் இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இந்த 13 வருஷம் மாத்திரம் இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் உமக்கு நான் கைங்கறி மன்றவனாக இருக்க வேணும். அப்போ உமக்கேயாக கைங்கறி மன்றவனா இருக்கணும், எனக்கு எந்த பலனும் கிடையாது, எதையுமே நான் எதிர்பார்க்கறேன். அழகா ஒரு ஓடத்துல வந்து கங்கை நதியை தாண்டி அந்த பக்கம் கொண்டு விடணும், அப்ப ஓடம் நிர்மாணம் பண்ற லக்ஷ்மணன் யமுனை நதிய, இப்ப ஓடம் ஒன்று நிர்மாணம் பண்ற. அந்த ஓடத்துல பார்த்தா பெருமாளுக்கு இருக்கிறதுக்கு இடம், திராட்சிக்கு இருக்கிறதுக்கு உட்காடுறதுக்கான இடம், என்ன அழகா ஏற்பாடு பண்ணிருக்க. பெருமாளுடைய இடம் பிராட்டி இடம் தனியா பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். பெருமாளுடைய இடத்த காட்டுல பிராட்டி இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இலைகள்லாம் சேர்த்து மிருதுவா வச்சிருக்காராம், ஏன்னா தாமரை பூல இருந்து வந்தவர். லக்ஷ்மி பெருமாளுக்கு என்ன கேட்டா, பக்கத்துல நிக்கிற அவருக்கு இடம் வச்சுக்கல, அவர் நிக்கணும், இவா ரெண்டு பேர் உட்காந்து கச்சு அவர் கை கட்டிட்டு நிக்கணும். அதனால இப்படியே ஓரம் இந்த நதியை தாண்டி அந்த பக்கம் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம. அதனால பெருமாளுக்கும் பிராட்டி மாதிரி பக்கத்துல சின்னதா ஒரு ஆசனம், அந்த அளவு ஒசனம் இல்லாட்டா கூட கீழே சின்னதா ஒரு ஆசனம் போட்டு தான் உட்காந்துக்கலாம். அது கிடையாது, நின்றுட்டே இருக்க. திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய சர்வரீசா தியவர்த்ததா அப்படிங்கிற குஹன் கூட ராத்திரி முழுக்க லக்ஷ்மன் நின்றுட்டே இருந்தாராம். பெருமாளும் பிராட்டியும் படுத்துட்டு இருக்கும்போது சிங்கு வேற புறத்துல ராத்திரி முழுக்க லக்ஷ்மண பெருமாள் நின்றுட்டே இருக்கா, உட்கார கூட இல்ல. திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய நின்றுட்டே பேசிட்டு இருக்காராம். தூக்கம் வரலையா அப்படிங்கட்டா, எனக்கு எப்படி தூக்கம் வருங்கிறார். இவர்கள் இப்படி பூமியில படுத்துட்டு இருக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும். கதம் தாசரதே பூமௌ சயானே சகசீதையா, பிராட்டி சீதா பிராட்டி எங்க மண்ணி இப்படி தரையில படுத்துட்டு இருக்காளே, இதை பார்த்து எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படிங்கிற. இவருக்கு தூக்கம் கிடையாது, இவருக்கு ஆகாரம் கிடையாது, இவருடைய சிந்தை ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் தவிர தனக்குங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால பை வருஷசதம் ஸ்திதே பரவானஸ்மிகா குஸ்தா பை வருஷசதம் ஸ்திதே, நீர் 100 வருஷம் ஆனாலும் நான் பரவான், நான் உமக்கு தாசன், உமக்கு கைங்கரியம் பண்றான். 100 வருஷம் ஆனாலும் ஏதோ 14 வருஷம்னு கைகேயி அம்மா சொல்லிட்டா, ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு கைகேயி சொன்னதுல, ஏன் 14 வருஷம் சொன்னா, ஒரு 100 வருஷம் கேட்க மாட்டாளோ, 100 வருஷம் இருந்தா 100 வருஷம் பெருமாளுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருப்பேனே. இப்ப ஆச்சுன்னா நேரம் இங்கிருந்து 14 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ பஞ்சவட்டி வரைச்ச, இன்னும் 1 வருஷம் தான் பாக்கி. இதுவும் ஆச்சுன்னா பெருமாள் அயோத்திக்கு போயாச்சுன்னா இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் கிடைக்குமாங்க லக்ஷ்மண பெருமாளுக்கு. இங்க எல்லா கைங்கறியும் அவர் ஒருத்தரே பண்ணிட்டு இருக்கார், அங்க போனா கிடைக்குமா? அங்க அது இதுக்கு ஆள் உண்டு, அரண்மனையில அவாவா கைங்கரியம் செய்வா, லக்ஷ்மண பெருமாள் ஒன்னும் செய்ய விட மாட்டா யாரும்,
ராஜகுமார எதுவும் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவான். ஆனால் இப்பதானே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, அதனால பரமானஸ்திக்காக தொய் வருஷசதம் ஸ்திதே அப்படின்னு, 100 வருஷம் ஆனாலும் நான் உமக்கு தாசனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரிய பலன் பெருமாளுக்கு தான். ஸ்வயந்து ருச்சிரே தேசே, நீரே ஒரு இடத்தை தேர்ந்தெடும், இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை பார்த்து ஆஜ்ஞாபனம் பண்ணும், இங்க பண்ணசாலையை கட்டு அப்படின்னு. அப்ப என் மேல வந்து ஒரு சுவாதந்திரத்தை ஏற்ற வேண்டாம், நீயே பாத்துக்கோ சொல்ல வேண்டாம், உமக்காக தான் மொத்தமுமே இருக்கு என்பதாக லக்ஷ்மண பெருமாள் சொன்னாரா. முதல்ல அயோத்தியா காண்டத்துல சொன்ன தவசாத்த பிரகல்பத்தைங்களுடைய அர்த்தம் இந்த இடத்துல விவரணமா இருக்கு, விஸ்தாரமாக இருக்கு. அந்த ரீதியிலே எம்பெருமான் தனக்கேயாக என்னை கொள்ள வேண்டும், தன்னுடைய பலனுக்காகவேயா என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதைத்தான் நான் வேண்டுகிறேன் அப்படின்னு. கேவலம் சுவார்த்தமாக சீகரிக்கும், அன்பிரயோஜனத்துக்காக மட்டுமே சீகரிக்கும் அர்த்தம், வேற என்ன பிரயோஜனம் எனக்குன்னு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு அழகான விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொன்னார். இதுதான் நமஹா என்பதனுடைய அர்த்தம், நமஹா எனக்கு இல்லை, எனக்கு எந்த பலனும் இல்லை, பகவானை சேர்ந்ததுதான் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அடுத்த பாசுரம், சிறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க யானும் பிறப்பில் பல் பிறவி பெருமானை மரப்பொன்றின்றி என்றும் மகிழ்வனே. நான் இறந்து போனால் அப்பொழுது எனக்கு மிகவும் சிறந்ததான மோட்சம் கிடைக்கலாம், அல்லது சுவர்க்கம் கிடைக்கலாம், அல்லது நரகம் கிடைக்கலாம். மோட்சமானாலும் இருக்கட்டும், சொர்க்கமானாலும் இருக்கட்டும், நரகமானாலும் கிடைக்கட்டும், அல்லது கிடைக்காமலே போகட்டும், என்ன ஆனாலும் பரவாயில்லை, சொர்க்கம் மோட்சம் நரகம் ஒன்றும் கிடையாது என்று நாஸ்திகவாதம் சொன்ன ரீதியிலே, சரீரமே ஆத்மாதான், வேற ஆத்மான்னு ஒன்று கிடையாது, ஆத்மா என்று ஒன்று இருந்தால்தானே சொர்க்கம் நரகம் இதெல்லாம் உண்டு, ஆத்மாவே கிடையாது, சரீரம்தான் ஆத்மா வேறு கிடையாது என்கிற நாஸ்திக வாதப்படி அப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. பின்ன என்ன கேட்டா, எனக்கு ஒரே விஷயம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். எம்பெருமான் எத்தனை அவதாரங்கள் இருந்தான், உண்மையிலேயே பிறப்பு என்பது இல்லாத எம்பெருமான் தானே பல பிறவிகளை எடுத்தான், தானே பல அவதாரங்களை எடுத்தான். அப்படி எனக்காக பல அவதாரங்களை எடுத்த எம்பெருமானையே நான் மறக்காமல் நினைத்து கொண்டு என்றும் மகிழ்ந்து கொண்டே இருப்பேன், ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டே இருப்பேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல மோட்சத்துக்கு போய் எம்பெருமானம் அனுபவிக்கணும் அப்படின்னா, முதல்ல இங்கே மோட்சத்துக்கு போகணும்னா அதுக்கு அடிப்படையா ஆத்மாங்கிறது நித்தியமானதுன்னு தெரியணும், சரீரம் முடிஞ்சிருக்கா அதோட நமக்கு அதை முடிஞ்சு போச்சுங்கிறது கிடையாது. சரீரம்ங்கிறது ஆத்மாவுக்காக நாம் சேர்த்து கொண்டது, சரீரம் போனாலும் ஆத்ம யாத்திரை தொடர்ந்து நடக்கும், தொடர்ந்து நடக்கும்போது அதில் சொர்க்கம் அப்படிங்கிற நரகம் அப்படிங்கிற இல்ல மோட்சம் அப்படிங்கிற ஆழ்வார்ப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இறப்பில் நான் இறந்து போகும்போது நான் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற. என்ன கேட்டா இந்த சாஸ்திரம் இதுல இருக்கட்டும், ஒரு பக்கம் எனக்கு வேண்டியது எம்பெருமானுக்கு கைங்கரியமானம் அதுதான். பிள்ளான் சாதிக்கும் போது தேகமே ஆத்மாவாகலாம் தேகாதிரிக்தமாய் நித்தசித் ஞானகுணமான அகமர்த்தமே ஆத்மாவாகலாம் அதில் ஓர் ஆதரம் இல்லை, சரீரம்தான் ஆத்மாங்கிறான் சொன்னா சொல்லட்டும், இல்ல சரீரம் வேற அகமர்த்தம் தான் ஆத்மா நான் அப்படின்னு சொல்றோமே அதுதான் ஆத்மா அப்படின்னா, சரி அப்படியே இருக்கட்டும் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு என்ன கேட்டானா எம்பெருமானுடைய சர்வதிவ்ய அவதாரங்களையும் சர்வதிவ்ய சேஷ்டிதங்களையும் சர்வ கல்யாண குணங்களையும் வரவாதே என்றும் அனுபவிக்கப்பெற வேணும். எனக்கு அனுபவிக்க தெரியுமோ இல்லையோ ஆத்மாவுக்கு, சரீரமா இருக்கட்டும் நூனா இருக்கட்டும், ஆத்மாவுக்கு அனுபவம்னு ஒண்ணு உண்டோ இல்லையோ, அந்த அனுபவத்தினாலே எம்பெருமானை நான் மறக்காமல் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறதான் எனக்கு என்பதாக சொன்னார். சிறப்பில் இறப்பில்னு ரெண்டு இருக்கு, இறப்பில்னா
இறக்கும் சமயத்தில் இறந்து போகும்போது அர்த்தம். சிறப்பில் அப்படின்னா சிறப்பு இல்னு வச்சுக்கணும். சிறப்பு இல்னா சிறப்பு இருக்கக்கூடிய அர்த்தம். சிறப்பு இருக்கக்கூடிய வீடு, சிறப்பில் வீடு, சிறப்பு இருக்கக்கூடிய வீடுனா மோட்சம். அதுக்கப்புறம் சுவர்க்கம் நரகம் இதெல்லாம் இறப்பில் நான் இறந்து போகும்போது எய்துக அடையலாம், எய்தற்க அடையாமல் போகலாம். அதாவது சில பேர் வந்து இவன் இங்க போவான் அங்க போவான்வா, சில பேர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்வா, யார் என்ன வேணா சொல்லட்டும். யானும் பிறப்பில் பல்பிறவி பெருமாயனை பெருமானை பகவானை அனுபவிக்க போறேன், அவருடைய சர்வ சேஷ்டைகளையும் அனுபவிக்க போறேன், அவருடைய அவதாரங்களை அனுபவிக்கணுங்கிறார். அவதாரங்களை அனுபவிக்கணும்னு சொல்லும் போது அவதாரத்தினா அவதாரங்களை அனுபவிக்கிறதுனா என்ன? அதுதான் பிள்ளை அழகா சொல்ற, எம்பெருமானை மறப்பொன்றென்று என்றும் மகிழ்வனே தான் பாசுரத்தில் இருக்கு. எம்பெருமானை மறக்காமல் அனுபவிக்கணும். ஆனா பிள்ளான்னு சொல்லும் போது சர்வ திவ்ய அவதாரங்களையும் சர்வ திவ்ய சேஷ்டிதங்களையும் சர்வ கல்யாண குணங்களையும் சொல்ற. ஏன்னா அவதாரத்துல அதுக்காக தானே பெருமாள் வந்திருக்க. அதனால அவதாரனான அவதாரம் எடுத்து அந்த பெருமானுடைய குணங்களையும் சேஷ்டைகளையும் நான் அனுபவிக்க வேண்டும். பிறப்பில் பல்பிறவி பெருமானை அப்படின்னு எம்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி ஆழ்வார் சொன்ன அழகான வார்த்தை இது. பிறப்பில் பிறப்பு இல்லாதவன், பல்பிறவி பெருமான் ஆனா பல பிறவி எடுத்தவன். பிறப்பு இல்லாதவன் பல பிறவி எடுத்தவன் என்ன அர்த்தம் கேட்டா, பிறப்பு இல்லாதவன்னா நம்மை போலே பிறப்பு இல்லாதவன் அர்த்தம். நம்ம எல்லாம் பிறக்கிறோமோ இல்லையோ, இது கர்மாதீனமாக பிறக்கிறோம். நம்மளுடைய பிறப்பு மாதிரி இல்ல, ஆனா பகவானுக்கு பிறப்பு உண்டு. ஆனா பொதுவாக என்ன ஆகும் கேட்டா, எம்பெருமான் பிறக்கிறான் அப்படின்னா உடனே நம்மை போல பிறக்கிறான் நம்ம நினைச்சுருவோம். நமக்கு இருக்கக்கூடிய பிறப்புங்கிறது நம்ம அதீனம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய பிறப்பு கர்மாதீனம். கர்மத்தினாலே ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு குடும்பத்திலேயோ, அது மாதிரி எத்தனை பேரோட பிறக்கணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எப்படி பணக்காரனா பிறக்கணுமா, ஏழையா பிறக்கணுமா, எப்படி, எல்லாம் நம்ம வசம் இல்லை, நம்ம சங்கல்பத்தாலே வந்தது இல்லை, எல்லாம் கர்மாதீனமாக வந்திருக்கு. அதனால் நமக்கு ஜென்மங்கிறதே கர்மா நிபந்தனம், கர்மத்தினாலேதான் ஜென்மங்கிறது. இந்த ஜென்மத்துல என்னென்ன போக்கியமோ இல்ல துக்கமோ எது இருக்கோ எல்லாமே கர்மத்தினால வந்தது. ஆனா எம்பெருமானுக்கு அந்த மாதிரியான பிறப்பு கிடையாது. அவன் சங்கல்பத்தினாலே பிறக்கக்கூடியவன். தன்னுடைய சங்கல்பத்தினாலே நான் இந்த மாதிரி இவருக்கு இந்த குழந்தையாக இப்படி பிறக்க வேணும் என்று சங்கல்பம் பண்ணி அப்படி பல பிறவி எடுத்தவன். பச்சியமாகவும் கூர்மமாகவும் வராகமாகவும் பல அவதாரங்கள் எல்லாம் எடுத்தவன் பல் பிறவி பெருமான். அவருக்கும் அநேக ஜென்மங்கள் உண்டு, நமக்கும் அநேக ஜென்மங்கள் உண்டு. ஆனா இந்த வித்தியாசம் பகவானுமே விதீதானி ஜென்மானி தவசானுக அப்படிங்க கிருஷ்ணன். எத்தனையோ ஜென்மம் அர்ஜுனா நீயும் எடுத்திருக்க நானும் எடுத்திருக்கேன். ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு. தான் அகம் வேத்வானி, என்னுடைய ஜென்மங்கள்லாம் எனக்கு தெரியும், ஆனா உன்னுடைய ஜென்மங்களை பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னா நான் சங்கல்பத்தோடு தானே பிறக்கிறேன், இந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னு. அதனால எம்பெருமானை சிறப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லணும். ஆனா பல்பிறவி பெருமாயன், பல பிறவி எடுப்பவன் சொல்லணும். இது நல்லா அழகா புரிஞ்சுக்க முடியா, ரெண்டுக்கும் சேர்த்து சொல்றேன். பல பிறவி எடுத்தவன் அப்படின்னா நம்மை போல பல பிறவி எடுத்தவன். இப்படியா அழகா ஒரு புலவர் சொன்னார் பெருமாள் கிட்டவை, உன்னை காட்டுல நான் உசத்தி தமிழ் புலவர். ஏன் அப்படின்னா, நீ இதுவரைக்கும் எத்தனை பிரிவு எடுத்திருக்க அப்படின்னா, எத்தனையோ அவதாரங்கள் பண்றேன்னா, நீ எத்தனை அவதாரங்கள் வேணா பண்ணிக்கோ, எத்தனை பிரிவு வேணா எடுத்துக்கோ, அதை காட்டுல நிறைய நான் எடுத்திருக்கேன், நிறைய பிரிவு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா. அதனால பல பிறவி எடுத்தவன் எம்பெருமான் அப்படின்னா நம்மை போல பிறவி எடுத்தவன் அப்படின்னு நினைச்சுருவா, அப்படி கிடையாது. பிறப்பு இல்லாதவன் பெரும பிறப்பே இல்லாதவன்னா பிறப்பே கிடையாதுன்னு சொல்றான், அப்படி இல்ல அவதாரமும் பண்ணுவான். அதனால என்ன பண்ணான், ரெண்டுத்தையும் சேர்த்து பிறப்பு இல்லாதவன் பல பிறவி எடுத்தவன் அப்படின்னா, அதுதான் அர்த்தம் சொல்லும் போது அழகாக கர்ம நிபந்தனமாக ஜென்மரகிதனாய் வைத்து ஆசிரித பரித்ராணார்த்தமாக தேவ மனுஷாதி ரூபே நிறந்தருளும் சுவாவன். பிறப்பில்லாதவன்னா கர்ம நிபந்தனமாக பிறப்பில்லாதவன். சாதாரணமா பிறப்பன் லோகத்துல எப்படி பார்த்துக்கோமோ அப்படிப்பட்ட பிறப்பு கிடையாது. ஆனால் பிறப்பு எடுப்பவன் அப்படின்னா ஆசிரித பரித்ராணார்த்தமாக, கண்ணனை வந்து பகவத்கீதையிலே சொல்லும்படியாக, பரித்ராணாய் சாதுனாம் வினாசாய் துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு தானே அவதார ரகசியத்திலே சொல்ற. இந்த இடம் அவதார ரகசியத்தை சொல்ற விஷயங்கள்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆமோ இந்த பாசுரத்தை கண்ணன் அவதார ரகசியத்திலே சொன்ன விஷயங்கள்லாம் முக்கியம். அது வந்து அவதாரம்ங்கிறது நம்மளுடைய ஜென்மம் போல இல்ல, அது வித்தியாசமானது. இந்த அவதாரங்கள்லாம் சத்தியங்கள்,
இதெல்லாம் கர்மாதீனம் இல்ல, சங்கல்பாதீனமாக வந்திருக்கு. இது யாருக்கு அவதாரம், எப்ப அவதாரம் முதலானதெல்லாம் சங்கல்பத்தினாலே எம்பெருமான் வந்து வச்சிருக்கான். இன்னாருக்கு இந்த இடத்துல இந்த மாதிரியாக இந்த காலத்திலே அவதாரம் பண்றேன் அப்படின்னு, இது காலம் உட்பட எல்லாமே பகவத் சங்கல்பத்தினாலே இருக்கக்கூடியது முதலான விஷயங்களுக்குள்ள இதெல்லாம் அவதார ரகசியம். இதெல்லாம் ஏன் ரகசியம்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது, அதனால ரகசியம். ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கேன், மனசுல புரிய மாட்டேங்கிறது. ஆனா எம்பெருமான் அப்படி ஒரு ஆச்சரிய பரித்ரானார்த்தமாக, ஏன்னா அவன் அவதாரம் எடுக்கிறதுக்கு பிரயோஜனமே என்னன்னு கேட்டா, கர்மத்தை கழிக்கிறதுக்காக இல்ல, ஆசிரியர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை நன்கு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவ மனுஷாதி ரூபேன வந்து பிறந்தருளும் சுபாவன் அப்படின்னா. அப்படிப்பட்ட அவதாரத்தை சாக்கா சுவாமி சொல்லும்போது, கர்மகிருத்த ஜென்மம் இல்லாமல் ஐச்சிக பகு ஜென்மாவான அப்படிங்கிற, கர்மத்தினாலே ஜென்மம் இல்லை ஆனா ஐச்சிகம் இச்சையினாலே பல பிறவி எடுத்தான். அவருடைய இந்த வகையை கேட்கும்போது அழகான வேத வாக்கியம் ஞாபகம் வரும், அஜாயமானோ பகுதா விஜாயதே, அஜாயமானா ஜென்மம் இல்லாதவன் பகுதா விஜாயதே, பலவிதமாக பிறக்கிறான், பிறப்பு இல்லாதவன் பலவிதமாக பிறக்கிறான் வேதம் சொல்றது. அதான் பிறப்பில் பல் பிறவி பெருமான் அப்படின்னு அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றாரு. அதுதான் அங்க அழகா ஸ்ரீமத் ராமானுஜர் வியாக்கியானம் சாதிச்சிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் விரோதமா இருக்கேன், அஜாயமானஹான ஜென்மம் இல்லாதவன் அர்த்தம், பகுதா விஜாயத்தேனா பல ஜென்மம் எடுத்தவன் அர்த்தம். அப்ப விருத்தமா இருக்கேன்னா அது கிடையாது, விரோதம் கிடையாது, அஜாயமானஹான கர்மகிருதமான ஜென்மம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல இந்த மாதிரி இதெல்லாம் வரச்சன அப்படிதான் அர்த்தம் சொல்லுவோம். ஏன்னா எப்படி வரும் கேட்டா, அஜாயமானஹான ஜென்மம் இல்லாதவன் அப்படின்னா, ஜென்மம்னு நமக்கு எது லோகத்துல பிரசித்தமா இருக்கோ அது இல்லாதவன் அர்த்தம். லோகத்துல ஜென்மம்னு பிரசித்தமா இருக்கு, நமக்கெல்லாம் கர்மகிருத்தமா தான் இருக்கு, நம்ம இஷ்டப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று போட்டுட்டா வந்து பிறந்துட்டோம் இருக்கு, அது கிடையாது. பகுதா விஜாயத்தேன்னு சங்கல்பத்தினாலே பிறக்கிறேன். இதே மாதிரிதான் அசரீரன் சசரீரன், சரீரம் இல்லாதவன் அப்படின்னு இருக்கு, சரீரத்தோடு இருக்கிறவன் அப்படின்னு இருக்கு. சரீரம் இல்லாதவனா நம்ம போன சரீரம் இல்லாதவன் அர்த்தம். சரீரம் சொன்னாலே நமக்கு உடனே இந்த உடம்பு தான் ஞாபகம் வரும். இந்த உடம்புங்கிறது கர்மாதீனம், நம்மளுடைய புண்ணியபாவத்து கர்மத்துக்கு அதீனமாக வந்த உடம்பு இது. அந்த மாதிரி சரீரம் எம்பெருமானுக்கு கிடையாது, ஆனால் சரீரம் உண்டு. ஏன்னு கேட்டா தன்னுடைய இச்சையினாலே தானே எடுத்துக்கொண்ட திருமேனிகள் நிறைய இருக்கு எம்பெருமான். அதனால சரீரம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போதே பிரசித்தமான சரீரம் இல்லாதவன், லோகத்துல எப்படி பிரசித்தமா இருக்கோ அந்த சரீரம் கிடையாது, வித்தியாசமான சரீரம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அதே மாதிரிதான் ஜென்மம் இல்லாதவன் ஜென்மம் இருக்கிறவன் கருத்துக்கும். ஆனா அந்த வேத வாக்கியத்தினுடைய தாற்பயத்தை அழகாக காட்டும்படியான பாசனம் இது. யானும் பிறப்பில் பல்பிறவி பெரும் ஆணை, பிறப்பு இல்லாதவன் பல பிறவி எடுத்தவன், மறப்பொன்றின்றி என்றும் மகிழ்வனே, மறக்காமல் மறவாதே என்றும் அனுபவிக்கப்பெறவேணும் என்கிறார். மகள் கொள் தெய்வம் குலோகம் அலோகம், மகள் கொள் சோதி மலர்ந்தவம்மானே, மகள் கொள் சிந்தை சொல் செய்கை கொண்டு என்றும் மகிழ்விட்டு உன்னை வணங்கவாராயே. எம்பெருமானே ஆனந்தத்தோடு கூடிய பல தெய்வங்களை எல்லாம் படைத்தவனே, அச்சேத பொருள்களை எல்லாம் படைத்தவனே, சேதனர்களான ஜீவாத்மாக்களை எல்லாம் படைத்தவனே, மிகுந்த பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் முதலான ஜோதிஷ்களை எல்லாம் படைத்து அவற்றையெல்லாம் மலர்த்தின எம்பெருமானே, இப்படி பலவிதமாக உலகை படைத்த பெருமானே, ஆனந்தத்தோடு கூடிய சிந்தையாலும் சொல்லினாலும் செய்கையாலும் என்றும் நான் ஆனந்தத்தோடு கூடியவனாய் உன்னையே அனுபவிக்கும்படியாக நீ எழுந்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இதுல முதல்ல எம்பெருமானுடைய சிருஷ்டியை பத்தி முதல் ரெண்டு வரியில சொல்ற, அதனாலதான் பிள்ளான்னு ரொம்ப சுருக்கமா, பரம காருண்யத்தாலே இஜகத்தையே நாம் படைத்து அருளினவனே அப்படின்னு முடிச்சுட்டாரு. அதாவது சிருஷ்டி பண்ணத சொல்ற, மகிழ்கொள் தெய்வம் உலோகம் அலோகம், மகிழ்கொள் சோதி மலர்ந்த அம்மானே அப்படின்னு சிருஷ்டி.
மகிழ்கொள் தெய்வம் அப்படின்னா ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள், பல தெய்வங்களை எல்லாம் படைத்தவன், அவளுக்கு நிறைய சக்தி எல்லாம் கொடுத்து கர்மத்தினாலே ஆராதிக்கப்படக்கூடிய தன்மையை கொடுத்து கர்மத்துக்கு பலனை கொடுக்கக்கூடிய பிரபாவத்தை எல்லாம் தேவர்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நாங்கெல்லாம் மனுஷர்கள் மாதிரி கஷ்டப்படுறவா கிடையாது, நாங்களாம் ஆராத்ய புருஷர்கள், எங்களை மனுஷர்கள் ஆராதிப்பா நாங்களாம் பலன்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள். தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனேன்னு குலசேகரராஜா சொல்ற மாதிரி தேவர்களை படைத்தவன் அப்படிங்கறது முதல் விஷயம். அப்புறம் உலோகம் அலோகம் அப்படின்னு இருக்கு. அப்ப தேவர்களை படைத்தவன், அப்புறம் உலோகம் அப்படின்னு அச்சேதன வஸ்து, அதாவது காணப்படும் வஸ்துன்னு அர்த்தம், காணப்படும் அச்சேதன வஸ்து. அலோகம் அப்படின்னா அந்த லோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய சேதன வஸ்து. மகிழ்கொள், அப்புறம் வந்து உலோகம் அலோகம் மகிழ்கொள் சோதி மலர்ந்த வம்மானே மகிழ்கொள் சோதி, ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய சூரிய தேஜா, சூரிய சந்திர அக்னி இந்த தேஜஸ் எல்லாம் இதெல்லாம் மகிழ்கொள் அப்படின்னா ஆனந்தமா இருக்கான், ஏன்னா நமக்கு தான் தேஜஸ் இருக்கு அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. அதை மலர்ந்த வம்மானே, அதை மலர்வித்தவன், அதாவது பல வஸ்துக்களை எல்லாம் பலவிதமா சிருஷ்டிச்சவன், தேவர்களுக்கு ஒரு சிருஷ்டி, அச்சேதனங்களுக்கு ஒரு சிருஷ்டி, சேதனங்களுக்கு ஒரு சிருஷ்டி, அந்த மாதிரி இந்த தேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூரிய சந்திரன் அக்னி தேஜஸ்கள்லாம் அதுக்குன்னு தனி சிருஷ்டி அப்படின்னா நடத்தணும், அதுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் வேற எதுக்கும் கிடையாது, அதனால தேஜஸோடு கூடவே அவற்றை சிருஷ்டிச்சான். பகுஷ்யாம் என்கிறபடியே இவை இத்தனையும் விஷ்ணுனால சுவாமின்னு இப்படி பல விதமாக சிருஷ்டியை பண்ணி அதுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கக்கூடிய எம்பெருமானே அர்த்தம். மகிழ்கொள் சிந்தை சொல் செய்கை கொண்டு, என்னுடைய மூணுக்கு சிந்தை சொல் செய்கை மனசு வாக்காயம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கேன், உனக்கு கைங்கரியம் பண்ணணும். மகிழ்கொள் அப்படின்னா சந்தோஷத்தோடு கூட, ஏன்னா உமக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு சந்தோஷத்தோட இதெல்லாம் சிந்தை சொல் செய்கை கொண்டு என்றும் மகிழ்விற்று எப்போதும் ஆனந்தத்தோடு கூட உன்னை வணங்கவாராய், உன்னை நான் அனுபவித்து உனக்கு கைங்கரியம் செய்யும்படியா நீ வந்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதுல முதல்ல சிருஷ்டியை சொல்லும்போது தெய்வ சிருஷ்டி, அச்சேதன சிருஷ்டி, சேத்தன சிருஷ்டி இதெல்லாம் சொன்னார். பிள்ளான் சாதிக்கும் போது பரமகாருண்யத்தாலே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சிருஷ்டியை சொன்னதே எம்பெருமானுடைய கருணைய சூச்சனம் பண்றதாம், ரொம்ப கருணை. ஏன்னு கேட்டா ஜனங்கள் எல்லாம் பிரளய காலத்துல ஒண்ணுமே இல்லாமல் இந்த மாதிரி சேத்தனா சேத்தன வஸ்துக்களுக்கு வித்தியாசம் கூட தெரிய முடியாதபடி அது எது இருந்துட்டு இருக்கும், ஒன்னும் அனுபவிக்காம ராத்திரி வேளையில குழந்தை தூங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கலாம். அது பார்த்தா அந்த குழந்தை எழுப்பினா அது போய் விளையாட ஆரம்பிக்கும், சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த சிருஷ்டிய பண்ணானா நிறைய அனுபவிக்க ஆரம்பிப்பான், நிறைய வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிப்பான். அதனால தூங்கிட்டு இருக்கிற குழந்தையை எழுப்பி பாலை கொடுத்து அதை விளையாட வைக்கிற மாதிரி பிரளய காலத்துல இப்ப ஒண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களை எல்லாம் எழுப்பி போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து அதை பிரவிருத்தி பண்ண வைக்கிறான் எம்பெருமான். அதனால சிருஷ்டியில பல விதமா சிருஷ்டி இருக்கு, தேவர்களுடைய சிருஷ்டி, சேத்தனங்களுடைய சிருஷ்டி, அச்சேத்தனங்களுடைய சிருஷ்டி, அதெல்லாம் இங்க சொல்றிருக்க. பரம காருண்யத்தாலே இந்த ஜெகத்தை எல்லாம் படைத்தருளினவனே, படைத்தருளினவனே என்னுடைய சர்வ காரணங்களாலும், சர்வ காரணம் அப்படின்னா மனோவாக்காயங்கள் மூணு நாள், சர்வகாலமும் சுதனுபவிக்க சுபாவ நாய்க்கொண்டு உன்னை அனுபவிக்கும்படி வந்தருள வேணும் என்கிறார். எப்பொழுதுமே சர்வ காலத்திலையும் உன்னை அனுபவிக்கும்படியா மனோவாக்காயத்தினாலே என்றும் சந்தோஷத்தோடு கூட உன்னை வணங்கும்படி நீ வந்தருள வேணும் என்பதாக இங்கே பிரார்த்திக்கிறார். ஆக பெருமாள் கிட்ட முன்னாடி சொன்ன விஷயம்தான் இப்பவும் சொல்ற. ஏன் முதல்ல எம்பெருமானை கற்பிக்கிறான்னு பார்ப்போம். முதல்ல எனக்கே ஆட்சியை எக்காரத்தம் என்று அப்படின்னு சொல்லும்போது தம்மை அறிவை செய்வித்துக் கொள்ளும்படியே எம்பெருமானுக்கு கற்பிக்கிறார், தெரியப்படுத்துறார். எம்பெருமானுக்கு கற்பிக்கிறான்னு எப்படி சொல்லலாம், அத்தியாபயந்தின்னு பட்டர் சொல்ற ஆண்டாள் கொண்டது எம்பெருமானுக்கு சொல்லி வைக்கிறாரு, அவன் சர்வஜ்ஞாச்சர் சொல்லி வைக்கிறார் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சாக்ஷா சுவாமி சொல்ற கற்பிக்கிறார் என்றது பாரார்த்தரசத்தில் தமக்குள்ள அத்தியாசக்தியாலே சர்வஜனையும் கூட பாலனை கற்பிக்குமா போலே கற்பிக்கிறார் என்றபடி ஒரு சின்ன குழந்தை விஷயம் தெரியாத குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி சர்வேஸ்வரனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டானா அந்த பாரார்த்தியத்திலே தனக்கு இருக்கக்கூடிய ரசம், தனக்கு பாரார்த்தரசத்திலே தனக்கு அத்தியாசக்தி, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல இவருக்கு ரொம்ப பிரீத்தி ரொம்ப அதிகம்,
அதனால அந்த கைங்கரியம் வேணும் அப்படிங்கறத அந்த பிரீத்தி நிறைய இருக்கிறபடினால அவர் அந்த கைங்கரியம் வேணுங்கறத எம்பெருமானுக்கு பாடம் சொல்ற மாதிரி சொல்றாரா, நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. அதாவது ரொம்ப நாளா ஒருத்தனுக்கு நல்லதா அல்வா பண்ணி சாப்பிடணும்னு ஆசை, அல்வா சாப்பிடணும்னு ஆசை, இது கனவு எல்லாம் கண்டு இருக்கான். ஆனா அல்வா கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வீட்டுல அகத்துல அல்வா பண்ணணும் சொல்லும் போது, நீ அல்வா எப்படி பண்ணணும் தெரியுமா, இப்படி பண்ணணும், இந்த மாதிரி நெய் சேர்க்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் சொல்ல எனக்கே தெரியுமே அப்படின்னு. தெரிஞ்சா கூட இவனுடைய ஆசையினாலே இவன் சொல்றான், இவனுக்கு ரொம்ப அத்தியாசக்தி இருக்கிற அப்படின்னாலே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இத்தனை நெய் சேர்க்கணும், இத்தனை வந்து வளவழன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவரு தெரிஞ்ச விஷயத்த கூட ஒரு பிரீத்தி இருந்தானா அந்த பிரீத்தினால அவ திருப்பி திருப்பி சொல்லுவான். பெரியவர்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை சத்விஷயங்களை சொல்லிட்டே இருப்பான், அவளுக்கு தெரியும். கேட்கறவாளுக்கு தெரியாதான்னா அவளுக்கு தெரிஞ்சா கூட இவா சொல்வா பிரீத்தினாலே. நாவல் பக்கத்துல சுவாமி அக்னிஹோத்திர சுவாமி எழுந்த யார் போனாலும் அவளை கூப்பிட்டு, தெருவில் யார் போனாலும் அவளை கூப்பிடுவார், கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். ஏதாவது ஒரு விஷயம் இவ்வாறுபா தயாசத்துல ஒரு அழகான விஷயம் இருக்கு, எதிராதி சக்தியில ஒரு அழகான விஷயம் இருக்கு, வேற பெரியவர் போனானா சீபாஷத்துல ஒரு அழகான விஷயம் இருக்கு, கூட்டு சொல்லுவார் அவர். அப்போ ஏன் கூட்டு சொல்லுவானே, அவர் ஏற்கனவே தெரிஞ்சவரா இருப்பாரா அப்படின்னா அது இவருக்கு கவலை இல்லை, தெரியுமே அப்படின்னா தெரிஞ்சா கூட கேட்டுக்கொண்டுவர். அதனால அப்படி பெருமாள் சர்வஜனா இருந்தாலும் தான் கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படிங்கறத பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கும் போது இந்தந்த மாதிரி என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பெருமாள் கிட்ட இவர் எடுத்து சொல்றதே கற்பிக்கிறாமல், அவனுக்கே தெரியும்னா கூட தன்னுடைய ரசத்தினாலே தன்னுடைய அபினிவேசத்தினாலே அதை எடுத்து சொல்கிறாராம். இப்படியாக ஆறு பாசனம் வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸ்ரத்தேய ஸ்வாங்கி யோகம் சுபமதி கரதம் ஸ்தோத்ர சாமர்த்தியஹேதும் ஸ்வார்த்தி காரோபகாரம் ஸ்மிருதி ரச சமிதான் யாதரம் பிரீதிவசியம் ப்ராப்தௌ காலாக்ஷமத்வப்ரதம் அமிருத ரச த்யானம் ஆத்மார்ப்பணார்ஹம் வைமுக்யாத்வாரயந்தம் வ்ரத பரிசரணம் சக்கரபாணிம் ஜகாத. சக்கரபாணியான எம்பெருமான் அவன் விரத பரிசரணன், அவன்கிட்ட கைங்கரியத்தை நாம் கேட்டு பெற வேண்டும் என்னும்படியாக இருக்கக்கூடியவன். அவனுடைய அந்த விஷயங்களை எல்லாம் அழகா சொல்லும் போது சுவார்த்திகாரோபகாரம் நாலாவது பாட்டுல சொன்னார், சுவார்த்திகாரம் தனக்காக என்னுடைய உபகாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், என்னை தன்னுடைய உதவிக்காக தனக்காக வைத்துக் கொள்பவன் அப்படின்னு தனக்கேயாக எனை கொள்ளும் இது அழகா விஷயம் என்ன, சுவார்த்தமா எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்றோம், எம்பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்வது சுவார்த்தமா தனக்காகவா இல்லை நமக்காகவா அப்படின்னு கேட்டா, மற்ற பேரெல்லாம் வேற ஏதாவது பலனை கேட்கறவாளா இருந்தா அவளுக்கு எம்பெருமான் அவளுக்காக ஏத்துப்பான், ஆனால் இந்த மோட்சத்துக்கு போறவாள் பத்தி சொல்லும் போது எம்பெருமான் வந்து தனக்காக அவர்களை கூட்டுக்கிறானாம். பிரதான பலன் எம்பெருமானுக்கு அப்படின்னு அர்த்தம், பிரதான பலன் எம்பெருமானுக்கு வச்சிருந்து சௌக்கியமாக பகவத் அனுபவ கைங்கரியம் அந்த கைங்கரிய அனுபவத்தை பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். இது அந்த பாசுரத்தில் சாரமான அர்த்தத்தை சொன்னார். ஸ்மிருதி ரச சமிதா அந்யாதரம் பிரீதிவசியம் அடுத்த அஞ்சாவது பாட்டுல ஸ்மிருதி ரச சமிதா அந்யாதரம் எம்பெருமானை பற்றி ஸ்மிருதி இருக்கோள் எம்பெருமானை நினைத்தல் அதுவே ரொம்ப ரசம். அந்த ரசத்தினாலே மற்ற எல்லாம் விட்டு மற்ற இடத்துல ஆசையெல்லாம் விட்டவர். சிறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் இறப்பில் எய்துகிறாலே சொர்க்கம் ஆகட்டும் நரகம் ஆகட்டும் இல்ல மோட்சமே ஆகட்டும் அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன கேட்டா எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்மிருதி இரச மறப்பொன்றின்றி என்றும் மகிழ்வனே எம்பெருமானையே மறக்காமல் நினைத்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த எம்பெருமானுடைய நினைப்புங்கிற விஷயத்துல மற்றதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டவர். பிரீத்தி வசியம் எம்பெருமான் பிரீத்திக்கு வசப்படுபவன், மகிழ்விட்டு உன்னை வணங்க வாராயே, அழகான விஷயம். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் சொல்லும்போது இந்த பாசுரத்துல மகிழ்கொள் தெய்வம் உலோகம் அலோகம் மகிழ்கொள் சோதி மலர்ந்த அம்மானே மகிழ்கொள் சிந்தை சொல் செய்கை கொண்டு என்றும் மகிழ்வுற்று உன்னை வணங்கவா, மகிழ்வுற்று பிரீத்தியோடு கூட உன்னை வணங்க வாராயே, உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், கைங்கரியம் பண்ணும் போது ஆனந்தத்தோடு கூட நான் கைங்கரியம் பண்ணும்படி நீ வந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற, ஆனந்தத்தோடு கைங்கரியம் பண்ணும்படி இருக்கக்கூடியவன் பெருமான் அப்படிங்கறது இந்த பாட்டுல விஷயம்.
ஆனந்தத்தோடும் இந்த பாட்டுல ரசமான விஷயத்த ரொம்ப அழகா எடுத்தா இருப்பாருங்க. எம்பெருமானுக்கே கைங்கரியம் அப்படிங்கறதால இருக்கட்டும். இந்த பாட்டுல என்ன கேட்டா, நான் நிஜ கர்மாதி பர்த்திங்கம் குறியா பிரீத்தியைவ காரிதா அப்படின்னு சொன்னா, நம்ம கைங்கரியம் பண்றதுல எம்பெருமானுக்கே பலனாக கைங்கரியம் பண்றது கூட அதுல நமக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆனந்தத்தோடு கூட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. எந்த காரியம் பண்ணாலும், இந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணாலும், சாதாரணமா குளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பக்தி யோகம் ஆகிற தியானம் பண்ற வரைக்கும் எல்லாம் குறியா பிரீத்தீவ காரியம் ஆனா அளவு தான் சொன்ன பிரீத்தியோட கூட செய்யணும். ஐயோ செய்ய போறோமே அப்படிங்கறது இல்ல, ஐயோ இந்த கைங்கரியம் வேற செய்யணுமே அப்படிங்கறது இல்ல, கைங்கரியம் செஞ்சு பழக்கமாயிடுச்சு என்ன பண்றது செய்யாம இருக்க முடியாதே அப்படிங்கறது இல்ல. பின்ன என்ன கேட்டா, செய்யறதுல ஒரு பிரீதி, செய்யறதுல ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தோடு கூட மகிழ்வுற்று உன்னை வணங்கும்படியாக நீ வாராயே, நீ வந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற இந்த பாட்டுல சாரமான அர்த்தம் அது சுவாமி தேசம் ரொம்ப அழகாக பிரீதி வசியம் அப்படின்னு இவங்களுடைய பிரீதிக்கு வசப்பட்டு எம்பெருமான் வருவானோ, இவன் இப்படி பிரீத்தியோடு கூட கைங்கரியம் பண்ண நினைச்சா பெருமாள் தானாக வந்து கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வான். எப்படியானா, தத்தே நத்தையான சிரசா தவமௌலி மாலாம் அப்படிங்கிறார். ஆண்டாள் கொடுத்த மாலைய நத்தையான சிரசானா தலை வணங்கி ஏத்துக்கிறான் சுவாமி தேசியம் சொல்லும் போது. ரொம்ப கைங்கரியத்திலே ருச்சியோடு கூட ஆனந்தத்தோடு கூட யார் கைங்கரியம் பண்றாலும் அந்த கைங்கரியத்தை எம்பெருமான் தலை வணங்கி ஏத்துக்கிறானா. சாதாரணமானவா அவளும் இருந்து கைங்கரியம் பண்ணா எம்பெருமான் தலை நிமிர்ந்து ஏத்துக்கிறானா. அதனால எம்பெருமான் இந்த பிரீத்திக்காக தான் காத்துட்டு இருக்கான், பிரீத்திக்காக தான் வசப்பட்டு அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கிறான். மற்ற பேரோட கைங்கிறது அவன் ஏத்துக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல, சரி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றா சில பேர், அந்த மாதிரி வச்சுட்டு போ சரி செய்துட்டு போ அப்படின்னு இருப்பான். ஆனால் சந்தோஷத்தோடு கூட எம்பெருமான் வந்து இந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்படி தனக்கேயாக நீ ஏற்றுக்கொள்ளும் போது நான் சந்தோஷத்தோடு கூட பிரீத்தியோடு கூட பண்ண அந்த பிரீத்தியை பார்த்து நீ சந்தோஷப்பட்டு அந்த கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு, அப்படி நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்தை அத்தியாவயந்தி அப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி கொடுக்கிறார் எம்பெருமானுக்கு என்பதை ஆறாவது பாட்டினுடைய சாரமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அடுத்து ஏழாவது பாசனத்திலிருந்து அடுத்த காலத்தில் ஆழ்வார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம்.